எவ்ரிபடி வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ் அண்ட் நான் தான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஹால் வீடியோ அண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப கிளாசிக்காக ஸ்டைலிஷாக அட் த சேம் டைம் பட்ஜெட்லேயும் இருக்கும். நான் இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே அதாவது இயரிங், ஜுவல்லரி இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் அண்ட் லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் டேக் அ மூமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு காஃபி டேபிள் டாக்ஸ். ஜூலை மந்த் ஃபுல்லாக நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிவ்அவேவும் இருக்குது. ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த 30 வின்னர் லக்கி வின்னராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, டூ செக் இட் அவுட். ஸோ நான் வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூடு வந்து கரண்ட்டாக வந்து மினிமல் அண்ட் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும், ரொம்ப எலிகண்ட்டாக கிளாசிக்காக இருக்கணும் அப்படின்றனால ஸோ அந்த மாதிரியே வந்து நிறையா ஆக்சசரிஸ் வந்து பிக் பண்ணேன். ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் பிக் பண்ணது இந்த இயரிங். ஸோ இந்த இயரிங் வந்து ஐ தாட் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் அப்படி இல்லை, ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. தோடெலாம் பிடிச்சி இழுக்கலை அண்ட் கீழே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி டார்க்காய்ஸ் கலரில் பீட்ஸ் இருக்குது அண்ட் அது வந்து ஒரு பிளெயின் ட்ரெஸ் போடும்போது, ஒரு குர்த்தியோ ஒரு அன்னார்கலியோ ரொம்ப பிளெயினாக நம்ம போடும் போது இது வந்து அப்படியே தூக்கி காட்டும் அந்த ட்ரெஸ்ஸை. ஸோ தட் வே இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு பர்ச்சேஸ். அதுக்கடுத்தது இது தான், இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டேப்பிள் ஆக்சசரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து ரிங்ஸ் இருக்கும், ஹூப்ஸ் இருக்கும், ஸ்டோன் இருக்கும் அண்ட் ஆல்சோ சின்ன சின்ன தோடும் இருக்கும். ஸோ வந்து பேர் ஆஃப் 9, 12, 16லாம் அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கினது பேர் ஆஃப் 9 அண்ட் இது வந்து ரொம்பவே சீப் ப்ரைஸ், அரௌண்ட் 200-250 நம்மளுக்கு இது அவைலபிளாக இருக்கும். இன்னும் நிறைய ஆஃபர்ஸும் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்லலாம். ஸோ அப்படி நம்ம அதை வாங்கும்போது நம்மளுக்கு டெய்லிவே இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆல்சோ வந்து நம்ம எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் இல்லை அந்த மாதிரி எங்கேயோ போகணும் பட் கொஞ்சம் மினிமலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இது கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வச்சுருக்கேன் பட் அதனால் அந்த கலெக்ஷனோட ஒரு கலெக்ஷனாக நான் இதை ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பேர் ஆஃப் 9 இயரிங்ஸ். நெக்ஸ்ட் ஆக்சசரி அப்படின்னா வந்து வாட்சும் தான். ஸோ வாட்ச் வாங்கணும், ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாட்ச் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஃப்ளிப்கார்ட்லலாம் ரொம்ப சீப்பாக வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேர் ஆஃப் 2 வாட்சஸ் வந்து அரௌண்ட் 200-250 ருபீஸ் தான். நான் வந்து இங்கே ப்ரைஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த மாதிரியான 2 காம்போ வாட்சஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த வாட்சஸ் வந்து பார்க்க ரொம்ப கிளாசிக்காக இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ரோஸ் கோல்டு வாட்ச் வித் பீச் கலர் டயல் அண்ட் இந்த பிளாக் வாட்ச் வித் பிளாக் டயல் ரோஸ் கோல்டு டீட்டெயிலிங்லாம் வந்து நம்மளோட டெய்லி வேருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பிளாக் வாட்சஸ் வந்து நம்மளோட அஃபிஷியல் ஃபார்மல் வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அண்ட் நார்மல் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் கோல்டு அப்படின்ற கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், அதனால நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டான் ஸ்கின்க்கு முக்கியமாக நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப காடியாக, ரொம்ப ஜிகுஜிகுன்னு இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப மியூட்டடாகவும் இருக்காது, இடப்பட்ட இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த லேயர் செயின். ஸோ இந்த லேயர் செயின் வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒன்று. இது நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரட் பிகாஸ் இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளோட லுக்கவே டோட்டலாக மாற்றிடும், பயங்கர மாடர்னாக, பயங்கர கிளாசிக்காக மாற்றிடும். இப்போ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது வந்து ஒரு வளையல், பிகாஸ் நிறைய பேர் கையில் வளையல் இல்லாமல் இருக்குது, வளையலே இல்லாமல் இருக்குது அப்படின்வாங்க. பட் வளையல் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அமையாது, பட் இந்த வளையல் வந்து எனக்கு சீரியஸ்லி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வளையல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது ரொம்ப ஃப்ளாட், ரொம்ப சிம்பிள், வெயிட்டும் அதிகமாக இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து சில கவரிங் வளையலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தோல் தோலாக உரையும், அப்படியும் இல்லை. இது பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்லா மேட்ச் ஆகிக்குது. ஸோ எப்பயாவது நம்ம வெளியில் போகிறோம் அண்டு ட்ரெடிஷ்னலாக எங்கேயாவது போகிறோம், வளையலை போடு அப்படின்றப்போ இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அண்ட் இதோடய ப்ரைஸும் அன்பிலீவபிள் தான். இது 200 இந்த ரேஞ்சில் தான் இதோடய ப்ரைஸும் இருக்குது. அதே கேட்டகரியில் வந்து ஒரு ஷார்ட் செயினும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வாங்கினேன் அண்டு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு கோல்டும் இருக்குது அண்டு சில்வரும் இருக்குது. ஸோ நம்ம போடும் போது நம்மளுக்கு அது நல்ல ஷைன் கொடுக்கும் அண்ட் ரொம்ப ஷார்ட் செயின் அப்படின்றனால இங்கே வரைக்கும் வரும் அண்ட் ஒரு பால் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ அதே இதில் வந்து இயரிங்கும் அவைலபிளாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான், 150-200 ப்ரைஸ் ரேஞ்சஸில் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சோக்கர் டைப் நெக்லஸ் தான் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது பியூட்டிஃபுல்லான கலர், முக்கியமாக வந்து இந்த மாதிரி எமரல்டு கலர், அதாவது இந்த மாதிரி எமரல்ட் கலர், பேர்ல்ஸு அண்ட் ஆல்சோ ரோஸ் கோல்டு, இது எல்லாமே ரொம்ப கிளாசிக்கான கலெக்ஷன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப மாடர்னாக தெரியும். ஸோ ட்ரை இட் அவுட். நீங்கள் இதுதான் வாங்கணும்னு இல்லை, பட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்கள் வாங்குறப்போ டெஃபினட்டாக வந்து அது வேறு லெவலில் நம்மளை காட்டும். ஸோ தட் இஸ் சம்திங் இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், பட் எனக்கு கரெக்டான டைமே அமையலை. அண்ட் அதோட மேட்சிங்காக இந்த இயரிங்கும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டும் தான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அழகாக அதுக்குன்னு ஒரு டப்பா வச்சு தான் வந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப தெளிவாக பேக் பண்ணி நீட்டாக பேக் ஆகி வந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து ஃப்ளிப்கார்ட் நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் ஃப்ளிப்கார்ட் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கும், நிறைய லான்ச்சஸ் வந்து அதில் இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்சஸும் அவைலபிளாக இருக்கும், ரிட்டர்ன்ஸு மற்ற பிரச்சனை இது எல்லாமே ரொம்ப குவிக்காக வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ டூ செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் சொல்லுதேன் டாடா, பை பை ஃப்ரம்